ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல் சாண்டிஸ் திங்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரைஸுக்குன்னு தனியாக ஒரு டேங்க், அதாவது ஒரு டப் செட்டப் வந்து ஒன்று நம்ம வந்து பண்ணியிருக்கோம்ல, அந்த டப் செட்டப் வந்து நம்ம வந்து எப்படி ஃப்ரையோட டேங்கை எப்படி வாஷ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாஷ் பண்ண போகிறோங்கிறத விட வாட்டர் சேஞ்ச் நம்ம எப்படி ஃப்ரைக்கான டேங்கை வந்து நம்ம வந்து ஃப்ரைஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முக்கியமாக நான் வந்து என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த ஃப்ரைஸ்க்கான ஒரு டேங்க் வந்து போட்டு வச்சுருக்கோம்ல, சாரி டப்பு, அது வந்து போட்டு வச்சுருக்கோம்ல, அதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம இதில் வந்து என்னென்ன ஃப்ரைஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து பிளாக் கலர் மாலியோட ஃப்ரைஸு, ஒயிட் கலர் மாலியோட ஃப்ரைஸு, அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் மாலி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மாலியோட பேரை வந்து நான் வந்து தப்பாக சொல்லிட்டேன், கோய் மாலின்னு வந்து சொல்லியிருப்பேன். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தாரு அது கோய் மாலி வேல் டெய்ல் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி போல் எனக்கு சரியாக தெரில, நான் கோய் மாலின்னு மட்டும் சொல்லியிருந்தேன். அதோட ஃப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட அந்த ஃப்ரையோட டப்பில் இருக்குது, அதுதான் இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம வந்து வாஷ் பண்ண போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரைஸ் இருக்க டப்பு, கிட்டத்தட்ட வந்து இதில் வந்து 80 ஃப்ரைஸ் கிட்டே வந்து இருக்குது. நம்மளோட ஒயிட் கலர் மாலி பார்த்தீங்கன்னா நேற்று தான் வந்து ஃப்ரைஸ்லாம் வந்து போட்டுச்சு, அது ஒரு 50+ வந்து போட்டுச்சு, அதனால தான் இப்போ தான் ஒரு 80+ ஃப்ரைஸ் வந்து டப்புக்குள்ளே வந்து இருக்குது. இன்றைக்கி வந்து இதை வந்து நம்ம வந்து வாட்டர் சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். எப்போதுமே வாட்டர் சேஞ்ச் வந்து கீழே இருக்க வாட்டர் தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும், ஏன்னா அதில் தான் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இந்த பைப் இருக்குல்ல, இந்த பைப் என்னென்னு பார்த்திங்கன்னா ஏரேஷன் பைப் இருக்குல்ல, அந்த பைப்பை வச்சு சக்ஷன் பிரின்சிபல் நம்ம யூஸ் பண்ணி வாட்டர்லாம் நம்ம வந்து வெளியில் வந்து எடுக்க போகிறோம். சக்ஷன் பிரின்சிபல்லாம் ஒன்றும் இல்லை, வாட்டரை வந்து நம்ம வந்து மேலேருந்து கீழ் நோக்கி வந்து டியூபை வந்து போட்டோம்னா உறிஞ்சிட்டு தண்ணி வந்து எல்லாம் கீழே வந்து அது வந்து வரும், அதுதான் பார்த்திங்கன்னா சக்ஷன் பிரின்சிபல். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து வாட்டரை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஏன் இந்த மாதிரி ஸ்மால் டியூப் யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைஸ் எதுவும் இந்த டியூப்பில் வந்துடக்கூடாதுன்னா இந்த மாதிரி ஸ்மால் டியூப் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே கிளியராக தெரியும் எவ்வளோ வேஸ்டேஜ் வந்து கீழே இருக்குங்கிறது. இந்த மாதிரி வேஸ்டேஜ் இருந்துச்சுன்னா அது வந்து அமோனியா கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளோட ஃப்ரைஸ் வந்து இறக்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த வேஸ்டேஜ் எல்லாம் வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா வீக்லி ட்வைஸாவது நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும், அப்போ தான் வந்து ஃப்ரைஸும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து நம்ம வாட்டரை வந்து நீங்கள் பாட்டு டப்பில் மோந்து ஊற்றிட்டு அது மாதிரி பண்ணலாமே, ஏன் இப்படி ஃப்ரைஸை கலெக்ட் பண்ணி நெட்டில் கலெக்ட் பண்ணி போடலாமேன்னு பிங்க, அந்த மாதிரி போட்டோம்னாலும் நமக்கு வந்து ஃப்ரைஸை வந்து இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரியெல்லாம் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து வாட்டர் டியூப் வச்சு நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து வாட்டர் சேஞ்ச் வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிஷஸ்லாம் பாருங்கள், ஒயிட் கலர் மாலி, பிளாக்கு, ஆரஞ்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக வந்து ஃப்ரீ ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்குது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டியூப் வந்து உள்ளே வச்சுட்டு வாயால் வந்து அந்த வாட்டரை வந்து இழுத்துட்டு நம்ம வந்து இந்த கீழே உள்ள டப்பில் போட்டு மெதுவாக வந்து அந்த எங்கெங்கெல்லாம் வேஸ்டேஜ் நமக்கு வந்து தெரியும்ல, அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறதெல்லாம் வேஸ்டேஜ், அதெல்லாம் எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்தந்த இடத்துலலாம் நம்ம வந்து வச்சோம்னா சூப்பராக வந்து அது வந்து இழுத்துரும். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு கீழே வந்து எதுவும் வந்து அந்த பைப்பில் வந்து சிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா முன்னாடியே வந்து ரிமூவ் பண்ணிடுங்க, இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பைப்பில் வந்து நமக்கு வந்து மாட்டிக்கும். அதே மாதிரி தான் நான் வந்து இதை எடுத்துக்கிட்டு இருக்கையில் ஒரு கல் வந்து உள்ளே வந்து மாட்டிக்கிச்சு, அது கொஞ்சம் நேரம் கழித்து தான் நான் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி எதுவும் இருந்தால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா கையாலேயோ அதோ வந்து எடுத்து வெளில போட்டுருங்க அந்த கல்லெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே உள்ள வாட்டரில் வந்து ஒரு 20% வந்து வாட்டர் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் வாட்டர் ரொம்பவே அந்த ப்ரௌன் கலர் கண்டென்ட்டெல்லாம் அப்போ வந்து இல்லாமல் ரொம்பவே கிளியராக இருக்கிறது வந்து உங்களுக்கு சூப்பராக தெரியும். இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 3 days ஒன்ஸ் இல்லைனா வீக்லி ஒன்ஸ் ஆகுது நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணணும், அப்போ தான் உங்களோட ஃப்ரைஸை வந்து ஒரு நல்ல வழியில் வந்து காப்பாற்ற முடியும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேஸ்டேஜ் இருக்குதுங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஃபிஷ் ப்ரொடியூஸ் பண்ணுற வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம போடுற ஃபுட்டு வந்து நிறையா வந்து அது வந்து இன்டேக் வந்து எடுக்காது, அதுக்கப்புறம் நான் எக் யோக்கும் ஃபீட் பண்ணுறேன் அதெல்லாம் வந்து ஒழுங்காக எடுக்கலைன்னா இந்த மாதிரி கீழே போய் செட்டில் ஆகும், அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம வந்து வாட்ரு வந்து மேலே வந்து ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு எப்போதும் போல் நம்மளோட ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருந்தால் நம்ம வந்து வாட்ரு வந்து எடுத்துக்க போகிறோம், ஏன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து ஏற்கனவே ஒரு ஓல்டு வாட்டராக இருக்கும், ஃபிஷஸ் வந்து இருந்த வாட்டர்னால்ட்ட பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ்லாம் ஏகப்பட்டது வந்து அந்த வாட்டரில் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அதனால நம்ம எப்போதும் போல் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருந்து எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம எடுத்துக்குவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாட்டரும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்குவோம், அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா ட்வைஸ் அது மாதிரி தான் வந்து கழுவுவேன், ரொம்ப வந்து வாஷ் பண்ணிட மாட்டேன் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லாம்,
ஏன்னா வந்து வந்து நல்ல ஒரு சன்லைட்டில் வந்து இருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்புங்கிறது. அந்த வீடியோ யாரும் பார்க்கல, ஏன்னா நான் கூட அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் கூட பாருங்கள். நம்ம வந்து வாட்டர் வந்து இது மாதிரி தான் மெதுவாக வந்து ஓரத்தை வச்சு தான் ஆட் பண்ணணும், ரொம்பவே வேகமாக வந்து ஊற்றிடக்கூடாது. அப்படி ஊற்றினாலும் வந்து ஃப்ரைஸ்க்கு ரொம்பவே ஆபத்தாக இருக்கும். இந்த மாதிரி வாட்டர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல் வாட்டர் பிளான்ட்ஸ்லாம் நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்மள்ட்ட இப்போ வந்து கப்பி கிராஸும் வாட்டர் லோட்டஸும், வாட்டர் லோட்டஸாக இல்லை இல்லை வாட்டர் கேபேஜையும் வந்து இதில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். நமக்கு வந்து வாட்டர் லோட்டஸ்க்கும் வாட்டர் கேபேஜ் இது ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து எப்போதுமே தெரிய மாட்டேங்குது. இது பார்த்திங்கன்னா வாட்டர் கேபேஜ், இதையும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஏன் இந்த மாதிரி பிளான்ட்ஸ் நம்ம ஃப்ரைஸ்க்கும் ஆட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஹைடிங் ஸ்பாட்டாகவும் இருக்கும். ஏன்டா ஹைடிங் ஸ்பாட்லாம் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏகப்பட்ட பறவைகள் தெரியுது, அதுக்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஹைடிங் ஸ்பாட் கொடுக்குறேன். ஏன்னா இது சொல்ல முடியாது, இதையும் கொஞ்சம் கம்மியாக தான் வாட்டர் லெவலும் வச்சுருக்கேன், இருந்தாலும் இதையும் கூட அந்த பறவைகள் எதுவும் ட்ரை பண்ணாலும் அதை கூட நம்ம வந்து மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வாட்டர் பிளான்ட்ஸ் வந்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, இது வந்து ஆக்சிஜன் சப்ளையவையும் கொஞ்சம் கொடுக்கும். அதனால தான் இந்த மாதிரி வாட்டர் பிளான்ட்ஸ் வந்து உங்களை வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஃபில்டர் இல்லாத டயத்தில் நமக்கு இந்த மாதிரி வாட்டர் பிளான்ட்ஸ்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சாண்டிஸ் திங்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.